வெல்கம் டு டிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் கைடு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் உயிரியல் தாவரவியல் தொகுதி 2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உயிரியல் தாவரவியல் தொகுதி 2ல் நமக்கு மொத்தம் 7 பாடம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு அலகு 4 தாவர உள்ளமைப்பியல், பாடம் 9 திசு மற்றும் திசு தொகுப்பு, பேஜ் நம்பர் 1. இப்போது 9வது பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 38 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட படத்தினை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் இ, 1 மற்றும் 3 மட்டும். செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்டுன்னு நம்மளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, 1, 2 மற்றும் 4 மட்டும். தேர்ட் கொஸ்டின், ஜிம்னோஸ்பெர்ம்களின் சல்லடை குழாய்களை கட்டுப்படுத்துவது எது? ஆன்சர் ஆப்ஷன் அ, ப்ளோயம் பாரங்கைமா செல்கள். ஃபோர்த் கொஸ்டின், இருவித்திலை தண்டில் வாஸ்குல காற்றிலிருந்து இலை இழுவை நீட்டிக்கப்படும் பொழுது இலை நரம்பின் வாஸ்குல திசுக்கள் எவ்வாறு அமைந்திருக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் அ, சைலம் மேல்புறத்திலும் ப்ளோயம் கீழ்ப்புறத்திலும் இருக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின், இருவித்திலை தாவரங்களில் ஒட்டு போடுதல் வெற்றிகரமாக உள்ளது, ஆனால் ஒருவித்திலை தாவரங்களில் அவ்வாறு இல்லை, ஏனென்றால் இருவித்திலை தாவரங்களில் ஆன்சர் ஆப்ஷன் அ, இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கான கேம்பியம் அமைந்துள்ளது. அடுத்தது அலகு 4ல் பாடம் 10 இரண்டாம் நிலை வளர்ச்சி, பேஜ் நம்பர் 41. இப்போது 10வது படத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 58 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு, ஃபஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்க. வசந்த காலத்தில் கேம்பியம், 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. குறைவான செயல்பாடு கொண்டது. செகண்ட் பாயிண்ட், அதிகப்படியான சைலக்கூறுகளை தோற்றுவிக்கின்றன. தேர்ட் பாயிண்ட், அகன்ற உள்வெளி கொண்ட சைல குழாய்களை உருவாக்குகின்றது. இதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் அ, ஃபஸ்ட்டு சரியானதல்ல, ஆனால் 2 மற்றும் 3 சரியானவை. செகண்ட் கொஸ்டின், வழக்கமாக ஒரு வித்திலை தாவரத்தின் சுற்றளவு அதிகரிப்பதில்லை, ஏனென்றால்? ஆன்சர் ஆப்ஷன் அ, செயல்படும் வாஸ்குல கேம்பியத்தை கொண்டிருப்பதில்லை. தேர்ட் கொஸ்டின், பட்டை துளிகளை படத்தில் குறிப்பிட்டுள்ள பாகங்கள் அ, ஆ, இஐ கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு, அதுதான் கரெக்டு. அ, பெல்லம். அ, நிரப்பிச்செல்கள். இ, பெல்லோட்டம். இ, பெல்லோஜென். ஃபோர்த் கொஸ்டின், வழக்கமாக குப்பித்தக்கை எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் இ, வாஸ்குலர் கேம்பியம். ஃபிஃப்த் கொஸ்டின், இருவித்திலை தாவர வேரின் ஒரே சீரான இரண்டாம் நிலை வளர்ச்சி வெளிப்பாட்டில் முதன்மை நிலை சைலம். ஆன்சர் ஆப்ஷன் அ, நசுக்கப்படும். அடுத்தது அலகு 4ல் 4 முடிஞ்சிச்சு. அலகு 5, தாவர செயலியல், அதில் பாடம் 11, தாவரங்களின் கடத்து முறைகள், பேஜ் நம்பர் 61. இப்போ 11வது பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விரைப்பழுத்தம் உடைய செல்லில் ஆ, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, டிபிடி ஈக்குவல் டு 0, வலி ஓபி ஈக்குவல் டு 10 வலி, டிபி ஈக்குவல் டு 10 வலி. செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றினை கண்டறிக. ஃபஸ்ட்டு, அப்போப்ளாஸ்ட் என்பது வேகமானது உயிரற்ற பகுதிகளில் நடைபெறுவது. செகண்ட், சவ்விடை வழிபாதை வாக்குவோலை உள்ளடக்கியது. தேர்ட், சிம்ப்ளாஸ்ட் அருகமைந்த செல்களின் பிளாஸ்மா டெஸ்மோட்டாக்களை
இணைக்கிறது. ஃபோர்த் பாயிண்ட், சிம்பிளாஸ்ட் மற்றும் சவ்விடைவழி ஆகியவை செல்லின் உயிருள்ள பகுதிகளில் நடைபெறுபவை. இந்த நாலு கூற்று கொடுத்துருக்காங்க, அதில் சரியான கூற்று வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, 1, 2, 3, 4. தேர்ட் கொஸ்டின், வறண்ட நில தாவரமான ஒபன்சியாவில் எவ்வகை நீராவி போக்கு சாத்தியம்? ஆன்சர் ஆப்ஷன் அ, இலைத்துளை நீராவி போக்கு. ஃபோர்த் கொஸ்டின், இலைத்துளை திறப்பு எதை சார்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் அ, பொட்டாசியம் அயனியின் உள்நுழைவு. ஃபிஃப்த் கொஸ்டின், முன்சின் கருத்தாக்கம் எதை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் இ, உள்ளீர்த்தல் விசை காரணமாக உணவு இடம்பெயர்தல். அடுத்தது அலகு 5, 12வது பாடம், கனிம ஊட்டம், பேஜ் நம்பர் 96. இப்போ 12வது பாடத்துக்கான புக் பேக் குவஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு, ஃபர்ஸ்ட் குவஸ்டின், பொருத்தமான இணையை தேர்ந்தெடு. சிட்ரஸ் அடிநுனி இறப்பு. செகண்ட், சாட்டைவால் நோய். தேர்ட், பழுப்பு மைய கருக்கள் நோய். ஃபோர்த், சிற்றிலை நோய். இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக நம்மளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் அ, ஃபஸ்ட்டுக்கு தேர்டு, செகண்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், தேர்டுக்கு ஃபோர்த்து, ஃபோர்த்துக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின், ஒரு தாவரத்திற்கு அனைத்து கனிமங்களும் வழங்கப்பட்டு எம்என் செறிவு மட்டும் அதிகமாக இருந்தால் ஏற்படும் குறைபாடு யாது? ஆன்சர் ஆப்ஷன் அ, எஃப்இ கம எம்ஜி உட்கொள் திறனை தடுக்கும், ஆனால் சிஏ தவிர. தேர்ட் கொஸ்டின், மீண்டும் இடம்பெயராத தனிமம் எது? ஆன்சர் ஆப்ஷன் இ, கால்சியம். ஃபோர்த் கொஸ்டின், சரியானவற்றை பொறுத்துக. தனிமங்கள் பணிகள், ஏ மாலிப்படினம், 1 பச்சையம், பி துத்தநாகம், 2 மெத்தியோனின், சி மெக்னீசியம், 3 ஆக்சின், டி சல்பர், 4 நைட்ரோஜினேஸ். இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் இ, ஏ வந்து 4, பி வந்து 3, சி வந்து 1, டி வந்து 2. ஃபிஃப்த் கொஸ்டின், சரியான கூற்றை கண்டறிக. நாலு கூற்று நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து, சிஸ்டைன் மெத்தியோனின் அமினோ அமிலத்திற்கு சல்பர் அவசியம். செகண்ட், என்கேஎஸ் மற்றும் எம்போ குறைபாடு செல் பிரிவை பாதிக்கிறது. தேர்ட், லெக்கூம் அல்லாத தாவரத்தின் பிரான்கியா பாக்டீரியம் காணப்படுகிறது. ஃபோர்த், நைட்ரஜன் வெளியேற்றம் செயல்படுத்தும் பாக்டீரியாக்கள் நைட்ரோசோமோனால் மற்றும் நைட்போபாக்டர். இதில் எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ, ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, 1 மட்டும் சரி. இப்போது அலகு 5ல் பாடம் 13, ஒளிச்சேர்க்கை, பேஜ் நம்பர் 115 எடுத்துக்கோங்க. இப்போது 13வது பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 147 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கூற்று ஏ, தைலக்காடுகளின் உள் இடைவெளியில் அதிகரிக்கும் புரோட்டான் செறிவானது ஏடிபி உற்பத்திக்கு காரணமாக உள்ளது. காரணம் ஆர், பிஎஸ்ஐ இல் காணப்படும் ஆக்சிஜனின் வெளியேற்றம் கூட்டமைப்பு தைலக்காய்டு உறையின் மீது ஸ்ட்ரோமாவை நோக்கி காணப்படுவதுடன் ஹெச் பிளஸ் அயனிகளை வெளியேற்றுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணங்கள் சரி. செகண்ட், எவ்வகை பச்சையத்தில் பைட்டால் வால் பகுதி காணப்படுவதில்லை? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பச்சையம் ஏ. தேர்ட் குவஸ்டின், ஒளி வினையில் எலக்ட்ரான் ஓட்டத்தின் சரியான வரிசை முறை? ஆப்ஷன் ஆ, பிஎஸ் 2, பிளாஸ்டோக்வினோன், சைட்டோக்ரோம் பிஎஸ்ஐ பெட்ரிடாக்சின். ஃபோர்த் குவஸ்டின், C3 சுழற்சியில் நுழையும் ஒவ்வொரு CO2 மூலக்கூறுகளுக்கும் தேவைப்படும் ஏடிபி மற்றும் NADPH எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் இ, 3 ATP ப்ளஸ் 2 NADPH. ஃபிஃப்த் கொஸ்டின், ஒளிச்சேர்க்கை ஒளிவினையின் சரியான கூற்றினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ,
PS1 மற்றும் PS2 ஆகியவை NADPH+H+ உருவாதலில் பங்கு பெறுகிறது. அடுத்தது அலகு 5ல 14வது பாடம் சுவாசித்தல் பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க. இப்போ 14வது பாடத்துக்கான புக் பை க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 174 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு மூலக்கூறு பைருவிக் அமிலம் முழுவதுமாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து உருவாகும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ 12. செகண்ட் க்வெஸ்சன், இரண்டு மூலக்கூறு சைட்டோசோலிக் NADH+H+ ஆக்சிஜனேற்றம் அடையும் போது தாவரங்களில் உருவாகும் ஏடிபி மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் இ 6. தேர்ட் க்வெஸ்சன், கிளை காலைசிஸ் மற்றும் கிரப்ஸ் சுழற்சியினை இணைக்கும் இந்த சேர்மம். ஆன்சர் ஆப்ஷன் இ அசிட்டைல் COA. ஃபோர்த் க்வெஸ்சன், கூற்று ஆக்சிஜனேற்ற பாஸ்பரிகரணம் மைட்டோகாண்ட்ரியாவின் எலக்ட்ரான் கடத்தி சங்கிலியில் நடைபெறுகிறது. காரணம், சக்சினைல் COA பாஸ்பரிகரணம் அடைந்து சக்சினிக் அமிலமாக தளப்பொருள் பாஸ்பரிகரணத்தால் நடைபெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம் காரணம். ஃபிஃப்த் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றில் கிரப் சுழற்சியில் நடைபெறாத வினை யாது? ஆன்சர் ஆப்ஷன் இ இவை அனைத்தும். அடுத்தது அலகு 5ல பாடம் 15 தாவர வளர்ச்சியும் படிம வளர்ச்சியும் பேஜ் நம்பர் 176 எடுத்துக்கோங்க. இப்போ 15வது பாடத்துக்கான புக் பை க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 203 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு. ஃபஸ்ட்டு, தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் இ முதிர்ச்சியுறு கட்டத்தில் தடிப்படைதல் மற்றும் வேறுபாடு அடைதல் நடைபெறுகிறது. செகண்ட் க்வெஸ்சன், கம்பியின் விட்டம் 6 அங்குலம் குறிமுள்ளில் நீளம் 10 அங்குலம் மற்றும் குறிமுள் நகர்ந்த தூரம் 5 அங்குலமாக இருந்தால் தாவரத்தின் உண்மையான நீள் வளர்ச்சியை கண்டுபிடி. ஆன்சர் ஆப்ஷன் ஆ 3 அங்குலம். தேர்ட் க்வெஸ்சன், ஒரு பால் மலர்கள் கொண்ட தாவரங்களில் இந்த ஹார்மோன்களால் இனமாற்றம் நிகழ்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் இ ஏபிஏ. ஃபோர்த் க்வெஸ்சன், சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்க. ஃபஸ்ட்டு மனித சிறுநீர், 1 ஆக்சிஜன் பி, 2 மக்காச்சோள எண்ணெய், செகண்ட் GA3, 3 பூஞ்சைகள், 3rd அப்சிஸிக் அமிலம், 2 4th ஹெர்ரிங் மீன் விந்து, 4th கைனடின், 5th இளம் மக்காச்சோளம், 5th ஆக்சின் ஏ, 6th இளம் பருத்திக்காய், 6th சியாட்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஃபஸ்ட்டுக்கு 5, செகண்டுக்கு 1st, 3rd செகண்ட், 4th 4th, 5th 6th, 6th 3rd. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.